ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய ட்ராவல் விலாக், அப்புறம் நான் இங்கே என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறதையும், அப்புறம் ஊரில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இது என்னன்னு தெரியுமா? இது வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இது வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டோன்னா ஃபஸ்ட்டு கிடக்கிற பால் இருக்குல்ல, அதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை குடிக்கும்போது இது அப்படியே பாலாக அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க, கரெக்டாக கண்ணுக்குட்டி போட்டிருந்தது. இப்போ அதுதான் குடிக்க போகிறேன் காலைல ஃப்ரெஷ்ஷாக. நான் டீ கூட எனக்கு குடிக்க வேணாம்னு சொல்லி நான் இதே குடிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள்லாம் குடிச்சிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிடச்சதுன்னா கண்டிப்பாக குடிங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை டு சென்னை வர்ற வழி தான் இது. இப்போ நடுவில் வந்து சாப்பிட்றதுக்காக மத்தியானம் லஞ்ச் சாப்பிட ஒரு இடத்துல நின்றுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர்கிட்ட இருக்கும், அஸ்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் இது. ரொம்ப வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், வெஜ் சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிற டைம் ஃபுல்லுமே நாங்கள் அங்கே தான் சாப்பிட்றது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்கும், இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடையில் கைவினைப் பொருட்கள் செய்வாங்கள்ல, மரத்தாலான பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கீழேயும் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நிறையா காட்டன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மேலே இருக்க நம்ம சாப்பிட போகிற இடத்துலையே இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயே இருக்கும். இதில் வந்து என் தம்பிக்கு என் பையனுக்காக வந்து ஒரு மரத்தில் அந்த அடிக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதே போல் மரத்துலேயே பைக்கு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. எல்லாமே வந்து கையிலேயே செஞ்ச பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசில் ஊதுவோம்ல, அதெல்லாம் மரத்தாலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்தது. நம்ம எப்போதும் பிளாஸ்டிக் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி மரத்தாலான பொருட்கள் கொடுக்கும்போது வந்து அவங்க வாயிலே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அந்த கலரும் பார்த்தீங்கன்னாக்க போகாது. இது பார்த்தீங்கன்னா கீ ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அழகாக பொம்மை மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி காட்டன் பேக் மாதிரி குட்டியாக ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும், ஸோ அதுவும் நாங்கள் இதில் வாங்கியிருந்தோம். 150 அந்த ரேஞ்சில் இருந்தது லஞ்ச் பேக்கு. நல்ல ஒரு நல்ல ஹெவியான ஒரு காட்டன் தான், நல்லா வெயிட்லாம் தாங்கும். அப்புறம் இது பாருங்கள் சூப்பராக இருந்தது, அந்த கோலி குண்டு அதில் போட்டோன்னாக்க டக் டக்னு கீழே கீழே விழுந்தது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன்ல மண்ணில் செஞ்ச மாதிரி உள்ளது, அந்த குருவி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் இது. சூப்பராக விசில் அடித்தது, மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க. அது வந்து குழந்தைங்க அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, வாங்கி அழகாக வைக்கலாம் வீட்டில் அந்த மாதிரி தான். பட் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக உடச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். இது பாருங்கள் பென்சில் கூட இருந்தது, இந்த இதில் நம்ம சின்ன பிள்ளை விளையாண்டுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து இந்த மரத்துலேயே பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பாட்டில் மூடியில் அந்த மாதிரி தான் நல்லா விளையாண்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா மரத்துலேயே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மரத்துலேயே செஞ்ச பம்பரம் அது எல்லாமே வந்து இப்படி சின்ன வயசுக்கு போன மாதிரி இருந்தது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு வந்து வந்துகிட்டே இருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்ட வர்றப்ப இருக்க அந்த ஏரி தான். ஃபுல்லும் தண்ணியாக இருந்தது, நல்லா மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணியோட நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இது வரைக்கும் இவ்வளோ தண்ணியாக இருந்து இந்த இடத்துல பார்த்ததே இல்லை. அப்புறம் ஊரில் நாங்கள் செஞ்ச ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் செய்ய கிடையாது, என்னோட கொழுந்தனார் தான் செஞ்சான், சுதாகர் தான் செஞ்சான். இவனுக்கு வந்து நல்ல ஒரு சமையலில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் தான், ரொம்ப வெரைட்டியான ரெசிபிஸ்லாம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பான். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது வந்து அந்த ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 கிலோ ரவை சேர்த்துருந்தோம், அடுத்து வந்து 1.25 கிலோ கிட்ட மைதா சேர்த்துருந்தோம். சேர்த்துட்டு அப்புறம் வந்து 3 வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் முட்டை கூட சேர்க்கணும், ஒரு 2 முட்டை என்னமோ சேர்த்துருந்தோம் போல். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம எவ்வளவுக்கு பிசைகிறோமோ அவ்வளவுக்கு வந்து அந்த ஆட்டுக்கால் கேக் வந்து நல்லா சூப்பராக வரும். அப்புறம் நம்ம இதில் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய வச்சதை ஆற வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
ஸோ குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு செய்யவே விடலை. எங்கள் அண்ணி பசங்க என் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க செம சேட்டை பண்ணிக்கிட்டு அவனை செய்யவே விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஸோ அதனால தான் ஒரே கிளம்சியாக இருக்கும், ஒரே பசங்க எல்லாம் பக்கத்தில் இருந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு பாருங்கள் எப்படி பிசையணும்னா இந்த அளவுக்கு பிசையணும், நல்லா அடித்து பிசையணும். அப்புறம் இதில் கொஞ்சம் டால்டா கூட சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு டால்டாலாம் பிடிக்காதுனாக்கா நீங்கள் பட்டர் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்காவது அப்படியே ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா சூப்பராக வரும் அதுக்காக. அப்புறம் இதோட பார்த்திங்கனாக்கா முக்கியமாக ஜீனி சேர்த்துக்கணும். அதனால் ஒரு படி அளவுக்கு சேர்த்தாங்க. நம்ம ரொம்ப இனிப்பாக வேணும்னாக்க நிறைய கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இனிப்பு வந்து இந்த அளவுக்கு தான் சேர்த்துருந்தோம். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அந்த பால்லையே தான் பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். கையில் தொட்டோன்னா ஒட்டவே ஒட்டாது, நல்லா வந்து ஊறிக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா எண்ணெயை காய வச்சு நம்ம இதை அப்படியே போட்டெடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் உருட்டி போடணும். நம்ம உருட்டதுலேயே பார்த்திங்கனாக்கா அது அப்படியே அழகாக ஒரு ஓப்பன் ஆன மாதிரி வரும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் கேக் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து சிம்லேயே வச்சு தான் செய்யணும், நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே வெளில கருகிற மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து எண்ணெயை சிம்லேயே தான் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம வந்து செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள் சூப்பராக ஆட்டுக்கால் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு ஒவ்வொருக்கும் கொண்டு வந்தோம். எண்ணெய் ரொம்ப நேரம் எடுக்கும் கொஞ்சம் செய்கிறதுக்கு, அதாவது சிம்லேயே வச்சு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். பாருங்கள் செம்மையாக ஆட்டுக்கால் கேக் வந்துருச்சு. பாருங்கள் அழகாக ஓப்பன் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.